நம்ம சிம்புவும் எஸ்ஜே சூர்யாவும் இணைந்து தெருக்கி விட்ட படம் தான் மாநாடு. இதில் சிம்புவா எஸ்ஜே சூர்யாவா அப்படின்னு போட்டி போகிற அளவுக்கு ரெண்டு பேருமே தெருக்கி விட்டுருந்தாங்க நடிப்பில். இதில் எஸ்ஜே சூர்யா ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணார். இப்போது இந்த கூட்டணி மறுபடியும் இணைஞ்சால் எப்படி இருக்கும்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அது பற்றின ஒரு அப்டேட் தான், ரெண்டு பேரும் இணைந்திருக்காங்க மீண்டும். ஆனால் ஹீரோவும் வில்லனாவும் மாநாடு மாதிரிலாம் கிடையாது, இது வேறு மாதிரியான ஒரு இணைப்பு. என்னென்னா, நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா கடமையச்சை அப்படிங்கிற படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸராக இந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இதில் யாசி ஆனந்த் தான் இவருக்கு ஜோடி. இந்த படத்தை வந்து வெங்கட்ராகவன் அப்படிங்கிறது தான் எழுதி இயக்கியிருக்காரு. இப்போது இந்த படம் சம்மரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை உலகமெங்கும் ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நம்ம சிம்புவோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான சிம்பு சினி ஆர்ட்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. மே மாதம் உலகமெங்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக சிம்புவும் எஜே சூர்யாவும் இந்த மாதிரியாச்சு இப்போதைக்கு இணைஞ்சிருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்படலாம். விரைவில் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி மாநாடு போல் ஒரு படத்தில் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து கலக்குவாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.